கோவையில் யுனிவர்சல் டிரேடிங் சொல்யூஷன் என்ற நிதி நிறுவனம் அதிக லாபம் மற்றும் வட்டி தருவதாக வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் 75,000 பேரிடம் 1,300 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக பலர் போலீசில் புகார் கொடுத்தனர். இவ்வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புகார் கூறுவோர் வசதிக்காக கோவை முன்னாள் படைவீரர் நல அலுவலக வளாகத்தில் முகாம் நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் மனு அளிக்க குவிந்தனர். நாங்கள் உழைத்து சம்பாதித்து சிறுக சிறுக சேமித்த பணத்தை இழந்து தவித்து வருகிறோம். நிதி நிறுவனத்தின் பேரில் பல்வேறு இடங்களில் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டுள்ளார்கள். அவற்றை பறிமுதல் செய்தாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை செலுத்த முடியும் என பொதுமக்கள் தெரிவித்தனா்.